தான் மட்டும் வாழ்ந்தா போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க உண்டு. தானும் வாழணும், அடுத்தவங்களும் வாழணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் உண்டு. முதல்ல சொன்ன வகையை சேர்ந்த மனிதர்கள் எப்படி தெரியுமா? எப்படியாவது தான் மட்டும் வாழ்ந்தால் போதுங்கிற நினைப்பு தான் எப்பவும் அவங்களுக்கு இருக்கும். தங்களுடைய வளர்ச்சிக்கு எது தடையா இருந்தாலும் சரி, யார் தடையா இருந்தாலும் சரி, அதை அழிச்சுட்டு தான் மறுவேலை பார்ப்பாங்க. அவங்கெல்லாம் பாவ காரியங்களுக்கு தயங்குறதே இல்லை. அப்படிப்பட்ட வாழ்க்கை அவங்களுக்கே இடைஞ்சல அமைஞ்சு விடுறது உண்டு. அதை விளக்கிறதுக்கு ஒரு கதையும் உண்டு. ஒரு ஊர்ல அப்படிப்பட்ட ஆள் ஒருத்தன் இருந்திருக்கான். நிறைய பாவங்களை செஞ்சவன். அதன் காரணமா நரகப்படுகுழியில விழுந்துட்டான். நரகப்படுகுழிங்கிறது ஒரு பெரிய கிணறு மாதிரி. ஏற்கனவே பாவம் செஞ்சவங்க நிறைய பேர் அதுல விழுந்து கிடக்குறாங்க. உள்ள ஏகப்பட்ட சத்தம் எல்லாம் அந்த பாவாத்மாக்கள் போடுற சத்தம். இப்ப விழுந்தானே இவனும் சத்தம் போட்டான். இவன் போடுற சத்தம் கொஞ்சம் அதிகமா கேட்டுது. இந்த கிணத்துக்கு பக்கத்துல புத்தர் உட்கார்ந்துருக்கிறார். அவர் காதல இவன் போடுற சத்தம் விழுந்தது. உடனே அந்த கிணத்தடிக்கு போனார். குனிஞ்சு பார்த்தார். சாமி என்னை காப்பாத்துங்க அப்படின்னு கத்தனாயவன். புத்தர் அவனை கொஞ்சம் கவனிச்சு பார்த்தார். மனித சமுதாயத்துக்கு அவன் என்னென்ன கெடுதல் பண்ணியிருக்கிறாங்கிற விவரம்லாம் அவர் மனக்கண்ணில் தெரிஞ்சது. அவருக்கு எல்லாம் புரிஞ்சு போச்சு. இருந்தாலும் அவனை காப்பாத்துறதுக்கு ஏதாவது வழி உண்டா அப்படின்னு யோசிச்சார். அவன் தன்னுடைய வாழ்நாளில் ஏதாவது நல்லது செஞ்சிருக்கானா அப்படின்னு பார்த்தார். ஒரே ஒரு சமயம் அவன் தன்னுடைய காலடியில் மிதிபட இருந்த சிலந்தியை மிதிக்காமல் தாண்டி போயிருக்கிறான். இந்த ஒரு காரியத்துக்காக அவனை கரையேற்ற முடியுமா அப்படின்னு நினைச்சார். அவ்வளவுதான், உடனே அவர் கையில ஒரு சிலந்தி வந்து உட்கார்ந்துதான். அதுகிட்ட இருந்து நூல் இழை வெளிவர ஆரம்பிச்சது. அந்த நூல் இழை கிணற்று ஆழம் வரைக்கும் அப்படியே நீண்டுகிட்டே போச்சான். புத்தர் பார்த்தார். இந்த நூலை பிடிச்சுக்கிட்டு மேலே ஏறி வா அப்படின்னார். என்னங்க சொல்றீங்க, இந்த சிலந்தி நூல் என்ன தாங்குமான்னு கத்தனான். எல்லாம் தாங்கும், அதை பிடிச்சுக்கிட்டு ஏறி வா அப்படின்னார். சந்தேகத்தோடவே அவன் அந்த நூலழைய பிடிச்சி இழுத்து பார்த்தா ரொம்ப வலுவா இருந்தது. அவனுக்கு ஆச்சரியம். அதை பிடிச்சிக்கிட்டே மெதுவா மேல ஏறி வர ஆரம்பிச்சுட்டான். பாதி தூரம் ஏறி வந்திருப்பான். அப்ப அவன் காலுக்கு கீழே ஏதோ சத்தம். என்னன்னு குனிஞ்சு பாக்கறான். கீழே கிடந்தவங்க சில பேரும் அந்த நூலை பிடிச்சி மேல வந்துகிட்டு இருக்கிறாங்க. இவனுக்கு கோபம் வந்துட்டுது. தன்னுடைய இடுப்புல வச்சிருந்த கத்தியை எடுத்து தன்னுடைய காலுக்கு கீழே நூலழைய அப்படியே வெட்டி விட்டுட்டான். இனிமே நாம மட்டும்தான் மேல ஏறி வந்துடணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டான். ஆனா நடந்தது என்ன தெரியுமா? மொத்த நூலிழையும் அப்படியே அருந்து கீழே விழுந்துடுது. அவனும் பொத்துன்னு கீழே விழுந்துட்டான். மறுபடியும் கத்த ஆரம்பிச்சுட்டான். ஏற்கனவே அவன் செஞ்சிருந்த ஒரு சிறு கருணை அந்த நூலிழைக்கு உறுதியை கொடுத்தது. இப்போ அவன் செஞ்ச பாவம் அந்த நூலிழைய வலுவிழக்க செஞ்சுட்டுது. அடுத்தவங்களும் வாழணுங்கிற எண்ணம் அவனுக்கு இருந்திருந்தா இப்ப அவனும் கரையேறி வந்திருப்பான், மற்றவங்களும் சௌக்கியமா வந்து சேர்ந்திருப்பாங்க. அதனால் நாமும் வாழணும், அடுத்தவங்களும் வாழணும் அப்படின்னு நினைக்கிறவன் வாழ்க்கையில் சீக்கிரம் முன்னுக்கு வந்துடுவான். ஒருத்தன் ஒரு டாக்டர் கிட்ட போனான், மருந்து வாங்கினான். வாங்கி கொண்டாந்து பேசாமல் வச்சுட்டான், சாப்பிடல. அப்புறம் எதுக்காகப்பா போய் அவர்கிட்ட மருந்து வாங்கினேன் அப்படின்னு கேட்டாங்க. டாக்டர் வாழணும் இல்லையா, அதனால தான் அப்படின்னா. அவர் கொடுத்த மருந்தை நீ ஏன் சாப்பிடல அப்புறம் அப்படின்னு கேட்டாங்க. நான் வாழணும் இல்லையா, அதுக்காக தான் அப்படின்னா. அடுத்தவங்களுக்கு உதவணுங்கிற குணம் இன்னைக்கு ரொம்ப குறைஞ்சி போச்சு. ஒருத்தன் வாழைப்பழத்தோல் வழுக்கி கீழே விழுந்துட்டான். பக்கத்தில் இருந்த நண்பன் உடனே இவனை தூக்கிக்கிட்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்த்துட்டான். அதுக்கப்புறம் சொன்னான், நீ அந்த வாழைப்பழத்தோலில் காலை வைக்க போகிறத முன்னாடியே நான் கவனிச்சுட்டேன் அப்படின்னானா. அப்படின்னா அப்போவே நீ எனக்கு உதவி செஞ்சுருக்கலாமே அப்படின்னானா அவன். நான் டாக்டருக்கு உதவலாம்னு நினச்சிட்டேன் அப்படின்னா. அவர் ஒரு பெரிய குடும்பத்தில் பிறந்தவர். இருக்கிற சொத்துக்கள் எல்லாத்தையும் வாரி வழங்கி விட்டு காட்டுக்கு புறப்பட்டார். தவம் செய்யறதுக்காக இருந்தது பூராவும் கொடுத்துட்டார். இனிமே எதுவுமே இல்லை கொடுக்கறதுக்கு. அப்போ கடைசியாக ஒருத்தன் வந்து கையை நீட்டினானா, ஐயா ஏதாவது கொடுங்கன்னு இருக்கான். அவர் பார்த்தார், கட்டியிருக்கிற வேட்டியை தவிர வேற எதுவுமே இல்லை. எட்டு முழம் பட்டு வேட்டி ஜருகை கரையோடு இருக்குது. கடைசியாக அதை தான் எடுத்துக்கிட்டு அவர் புறப்பட்டுருக்கார். அவர் பார்த்தார், எதிரில் அவன் பரிதாபமாக நின்றுட்டு இருக்கிறான். அந்த எட்டு முழ வெட்டியை ரெண்டா கிழிச்சார். நாலு முழத்தை அவங்ககிட்ட கொடுத்தாரு. மீதி நாலு முழத்தை தன்னுடைய இடுப்புல கட்டிட்டு அவர் காட்டுக்கு போயிட்டார். இவன் என்ன பண்ணான் தெரியுமா? கையில கிடைச்ச நாலு முழத்தை எடுத்துக்கிட்டு கடை வீதிக்கு போனான். பழைய பட்டு வெட்டி ஜருகை இதையெல்லாம் விலைக்கு வாங்குற வணிகர் ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட போனான். இதை விலைக்கு எடுத்துக்கிறீங்களா அப்படின்னு கேட்டிருக்கான். அவர் வாங்கி பார்த்திருக்கார். ஆஹா, இது ரொம்ப அருமையான வேட்டி, விலை உயர்ந்த ஜருகை, இது ஏது உனக்கு அப்படின்னு கேட்டாரான்.
அவன் நடந்தது சொல்லியிருக்கான் அப்படின்னா ஒன்று செய்ய, இந்த வேட்டியோட இன்னொரு பாதியையும் மெதுவாக வாங்கிட்டு வந்துரு, உனக்கு நிறைய பணம் தர்றேன் அப்படின்னாரான் அந்த வணிகர். இவன் கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்தான், கொஞ்சம் இருங்க இதை வந்து விடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நேராக காட்டுக்கு போனான். அவர் எங்கே இருக்காருன்னு தேடி கண்டுபிடிச்சான். அவர் ஒரு இடத்துல தவ கோலத்தில் இருக்கிறார். கட்டியிருந்த இடவேட்டியும் அவர் அறியாமல் நழுவி கீழே விழுந்து கிடக்குது. இவனுக்கு ரொம்ப வசதியாக போச்சு, அவரை கேட்க வேண்டிய அவசியமே இல்லை, மெதுவாக சத்தம் போடாமல் அடி மேலே அடி வச்சு நெருங்கினான். அவர் கண்ணை மூடிக்கிட்டு அவர் பாட்டு நின்றுக்கிட்டு இருக்கிறார். இவன் மெதுவாக போய் கீழே கிடந்த அந்த துணியை எடுத்துக்கிட்டு சத்தம் போடாமல் திரும்பி நடந்தான். ஒரு ரெண்டு மூணு அடி எடுத்து வச்சிருப்பான். அப்படி ஓட ஆரம்பிக்கிற சமயத்தில் அவன் காலில் கீழே கிடந்த முள்ளு ஒன்று நறுக்குன்னு தச்சு விட்டுது. வலி தாங்க முடியாமல் அம்மான்னு கத்தியிருக்கான். இந்த சத்தத்தினால கண்ணை மூடி நின்றுக்கிட்டு இருந்த அவரோட தவம் கலைஞ்சது. மெல்ல கண்ணை திறந்து பார்க்கிறார். தன் இடையில இருந்த வேட்டி அவன் கையில் இருக்கு. இப்போ அவர் நினைக்கிறார். என்ன நினைக்கிறாருன்னா, இந்த வேட்டி மீது நான் வைத்த ஆசையல்லவா அவனை திருடனாக ஆக்கிவிட்டது அப்படின்னு நினைச்சாரான். இந்த வேட்டி மேல நாம வச்ச ஆசை அவனை திருடும்படி ஆக்கி விட்டதே அப்படின்னு நினைச்சாரான். இது எப்பேற்பட்ட மனநிலை அப்படிங்கிறத கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. தான் ஒரு பொருள் மேல வச்ச பற்று இன்னொரு மனிதன் திருடனாக ஆகிறதுக்கு காரணம் ஆயிட்டதேன்னு நினைக்கிறார். அப்படி நினைச்ச அந்த பெரியவர் யார் தெரியுமா? அவர் தான் மகாவீரர். இழந்துட்டேன் இழந்துட்டேங்கிறிய, நீ என்னத்தை கொண்டுட்டு வந்த எங்க இழந்துடுறதுக்கு, நீ என்னத்தை உண்டாக்குன இது அழிஞ்சுட்டுதுன்னு சொல்றதுக்கு, இதுதான் அவருடைய சிந்தனை. இன்றைக்கு நம்ம சிந்தனையெல்லாம் வேற மாதிரி இருக்குது. ஒருத்தன் நடுத்தருவில் உட்காந்து அழுதுகிட்டு இருந்தான். அந்த வழியா வந்தவர் ஒருத்தர் ஏன்பா அழறேன்னு கேட்டாராம். 5 ரூபா சார் இந்த இடத்துல விழுந்துட்டுது, ரொம்ப நேரமா தேடுறேன் கிடைக்காது போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அழறான். எப்போ தொலைஞ்சதுன்னு கேட்டாராம் அவரு. அது எனக்கு தெரியாது சார், பணத்தை தொலைச்சவன் தேடி பார்த்துட்டு போயிட்டான், நான் அவனுக்கு பின்னாடி தேட வந்தவன் அப்படின்னு நானா. இவன் ஒரு ஊர்ல ஒரு பெரிய செல்வந்தர் இருந்தார். பணத்துக்கு பஞ்சம் இல்லை, அதனால இந்த உலகத்துல முடியாத காரியம் எதுவும் இல்லைன்னு நினைச்சார். பணம் இருந்தாலே அந்த நினைப்பு தானா வந்துடும். அதனால இவரும் அப்படி நினைச்சதுல ஒன்றும் தப்பு இல்லை. அந்த ஊருக்கு குருநானக் ஒரு தடவை வந்தார். அவருக்கு இந்த செல்வந்தர் ரொம்ப பிரமாதமாக ஒரு வரவேற்பு கொடுத்தார். ஊர் எல்லையிலேயே எங்கள் வீட்டுக்கு வந்து விருந்து சாப்பிட்டுட்டு போகணும்னு கேட்டுக்கிட்டார். அவரும் சரின்னு ஒத்துக்கிட்டார். உடனே தன்னுடைய பங்களாவில் ஒரு பெரிய விருந்துக்கு ஏற்பாடு பண்ணார். குருநானக் அழைச்சிட்டு வீட்டுக்கு போனார், உட்கார வச்சார். ஐயா, நான் இந்த ஊர்லேயே ரொம்ப பெரிய வசதி உள்ளவன், என்னால் எல்லாம் முடியும், உங்களுக்காக நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க, எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, என்னால் செய்ய முடியும், என்ன செய்யணும்னு சொல்லுங்க அது போதும், நான் செய்கிறேன் அப்படின்னு நான் ரொம்ப பணிவா. இதை கேட்டதும் குருநானக் சிந்திச்சார் கொஞ்ச நேரம். அதுக்கப்புறம் தன்னோட சட்டப்பைக்குள்ள கையை விட்டு ஒரு பழைய ஊசி ஒன்று எடுத்தார். அந்த செல்வந்தர்கிட்ட கொடுத்தார். இதை பாருங்க, இவ்வளவு தூரம் நீங்கள் கேட்கறதுனால சொல்கிறேன், எனக்கு நீங்கள் செய்ய வேண்டிய உதவி இதுதான்னார். ஊசிய கையில வாங்கிக்கிட்டு இதை என்ன செய்யணும் சொல்லுங்க அப்படின்னாரு அவரு. நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா, இந்த ஊசிய பத்திரமா வச்சிருக்கணும். நாம ரெண்டு பேரும் இறந்து போனதுக்கு பின்னாடி இன்னொரு உலகத்துல நாம சந்திக்க கூடிய வாய்ப்பு இருக்குது, அப்ப இந்த ஊசியை என்கிட்ட கொண்டாந்து கொடுக்கணும், இதுதான் நீங்க எனக்காக செய்ய வேண்டிய உதவி அப்படின்னார் குருநானக் லேசா சிரிச்சுக்கிட்டே. இதை கேட்ட உடனே இந்த பெரியவர் முழிக்க ஆரம்பிச்சிட்டார். அது எப்படிங்க, நான் சாகிறப்ப எப்படி இந்த ஊசியை எடுத்துக்கிட்டு இன்னொரு உலகத்துக்கு வர முடியும்னார். ஊசி மாதிரி ஒரு சின்ன பொருளை கூட இந்த உலகத்தை விட்டு நாம போறப்ப எடுத்துட்டு போக முடியாதுங்கிறப்போ உங்களோட செல்வத்தையெல்லாம் எப்படி அங்க எடுத்துட்டு வர போறீங்க அப்படின்னு கேட்டார் குருநானக். அதுக்கப்புறம் தான் அந்த பெரியவர் யோசிக்க ஆரம்பிச்சாரான். குருநானக் சொல்றார், இத பாருங்க, நாம செய்யற நல்லது கெட்டதுதான் கடைசி வரைக்கும் நம்ம கூட இருக்கும். அடுத்தவங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக பொருளை செலவு செய்யணும், அப்படி செய்யலைன்னா எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்னார். அதுக்கப்புறம் தான் அந்த செல்வந்தரின் அறிவு கண் திறந்துதான். உடனே குருநானக்கை வணங்கினார். ஐயா, என்கிட்ட இருந்த ஆணவம் போயிட்டுது, இனிமே என்கிட்ட இருக்கிற செல்வத்தை நல்ல வழியில செலவழிப்பேன் அப்படின்னாராம். நம்ம கிட்ட இருக்கிற பணம் எப்பவும் நம்ம கூடவே வந்துகிட்டு இருக்காதுங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். அதுக்காக நாம வந்து பணம் சேர்க்கறத பத்தி கவலைப்பட வேண்டியதில்லை, பேசாம படுத்து தூங்கிட்டு இருந்தா போதும் அப்படின்னு இதுக்கு அர்த்தம் பண்ணிக்க கூடாது. முறையான வழியில பணம் சேர்க்கணும், அதை முறையான வழியில செலவு பண்ணணும். அதனால ஏற்படக்கூடிய மன நிறைவு இருக்கு பாருங்க, அது அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும்.
சொர்க்கத்துக்கு போறவங்க இங்க இருந்து பணத்தை எடுத்துட்டு போக முடியாது, ஆனா நம்ம செல்வத்தை இங்க மத்தவங்களுக்கு பயன்பட செய்யுது, அதனால ஏற்படுற புண்ணியம் இருக்கு பாருங்க, அதை எடுத்துட்டு போக முடியுமா? இதுதான் ஆன்மீக ஆன்மீகவாதிகள்லாம் சொல்ற கருத்து. ஜான் நியூட்டன் ஒருத்தர் அவரு சொன்னார், நான் எப்பவாவது சொர்க்கத்துக்கு போய் சேர்ந்தேன்னா அங்க மூணு அதிசயங்களை பாப்பேன்னார். என்னன்னு கேட்டாங்க. நான் யார் யாரு இருக்க மாட்டாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தானோ அவங்கள சில பேர் அங்க இருப்பாங்க, அது ஒரு பெரிய அதிசயம்னார். சரி, அடுத்தது என்ன? ரெண்டாவது அதிசயம் என்னன்னா, அங்க இருப்பாங்கன்னு நான் எதிர்பார்த்த சில பேர் அங்க இருக்க மாட்டாங்க அப்படின்னார். சரி, மூணாவது பெரிய ஆச்சரியம் என்ன அப்படின்னா, நான் அங்க இருக்க பாருங்க, அதுதான் அந்த மூணாவது அதிசயம் அப்படின்னாராம். ஊர்ல ஒரு ஆள் இருந்தான். அவன் ஒரு நாள் கோயிலுக்கு போனான், கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டான், எனக்கு ₹1,00,000 நீ கொடுத்தா நான் உன் சன்னதியில ஒரு தேங்காய் உடைக்கிறேன் அப்படின்னு வேண்டிக்கிட்டான். கடவுள் பார்த்தார். உடனே அவன் கண் முன்னாடி தோன்றினார். இந்தா நீ கேட்ட ₹1,00,000 அப்படின்னு சொல்லி அவன் கையில பணத்தை கொடுத்துட்டு மறைஞ்சிட்டார். இவனால நம்பவே முடியல, இவ்வளவு சுலபமா கிடைக்கும்னு தெரிஞ்சிருந்தா அனாவசியமா ஒரு தேங்காய் உடைக்கிறேன்னு வேண்டியிருக்க வேண்டியது இல்லையே அப்படின்னு நினைச்சான். இருந்தாலும் வேண்டுதலை நிறைவேற்ற வேண்டியது கடமை. அதுக்காக என்ன பண்ணா, பக்கத்துல ஒரு கடைக்கு போனான், ஒரு தேங்காயை கையில் எடுத்தான். இது என்ன விலைன்னு கேட்டான். ₹5 கடையில் இருந்தவர். அதிகமா இருக்குதே விலைன்னா. அப்படின்னா ஒண்ணு செய்யுங்க, அடுத்த ஊருக்கு போங்க, அங்க தென்னந்தோப்பு அதிகம், அதனால அங்க இதை விட குறைஞ்ச விலைக்கு கிடைக்கும் அப்படின்னார். சரின்னு அடுத்த ஊருக்கு கிளம்புனான். அங்க போய் விசாரிச்சான், ஒரு தேங்காய் ₹3 விலைன்னாங்க. இதுவும் அதிகமா தெரியுதேன்னா, அப்படின்னா ஒண்ணு செய்ய, அதோ அந்த ஆத்து ஓரமா ஒரு தென்னை மரம் இருக்கு பார், அதுல நீயே ஏறி பறிச்சுக்கோ, ஒரு தேங்காய்க்கு ₹1 கொடுத்தா போதும் அப்படின்னார் அந்த தோப்புக்கு சொந்தக்காரர். இவனுக்கு மரம் ஏற தெரியாது, இருந்தாலும் ஆசை யார விட்டுது, விலை சல்லிசா இருக்குதே. ஆத்து ஓரம் போனா தட்டு தடுமாறி அந்த மரத்துல ஏறனா, அந்த தென்னை மரம் வளைஞ்சி ஆத்து பக்கம் போய் அப்புறம் நிமிந்து இருந்தது. அதாவது மரத்தின் உச்சி சரியா ஆத்துக்கு நடுவில் இருந்தது. ஆத்துல வெள்ளம் கரபுரண்டு ஓடிட்டு இருக்கு. இவன் கடவுள் கொடுத்த ₹1,00,000 மடியில வச்சு இறுக்கி கட்டிட்டான். உச்சிக்கு போய் காய் பறிக்கிற சமயத்துல காத்து மழையும் பலமா கலந்து அடிக்க ஆரம்பிச்சுட்டுது, கால் வழுக்கி விட்டுட்டுது. இவன் சடார்னு ஒரு தென்னை மட்டையை பிடிச்சிக்கிட்டு தொங்க ஆரம்பிச்சிட்டான். கீழே பயங்கரமான வெள்ளம், மடியில ₹1,00,000 பணம், என்ன செய்யறதுன்னு தவிக்கிறான். இந்த சமயம் கரையில ஒரு யானை பாகன் யானையை குளிப்பாட்டிக்கிட்டு இருக்கிறான். அது அவன் கண்ணில் பட்டுது. ஐயா, ஒரு உதவின்னு கத்தனான். அவன் என்ன செய்யணும்னு கேட்டான். உன் யானையை மெதுவாக இங்கே அழைச்சிட்டு வா, எனக்கு நேராக கீழே நிறுத்து, என் காலை பிடிச்சி மெதுவாக கீழே இறக்கி விட்டுரு, என் மடியில் இருக்கிற பணத்தில் உனக்கு ₹10,000 தரேன் அப்படின்னா. அவன் பார்த்தான், காலை கையை பிடிச்சா கூட எவனும் இந்த காலத்தில் ₹10 மேலே தரமாட்டேங்கிறான், இவன் காலை பிடிச்சா ₹10,000 தர்றேங்கிறான் அப்படின்னு யோசனை பண்ணா, உடனே யானையை கொண்டுட்டு போனான். அவனுக்கு நேராக கீழே நிறுத்தினான், அவன் காலை பிடிச்சான், அவ்வளவுதான். அந்த நேரம் பார்த்து யானை மெதுவா நடந்து அப்பால போட்டுது. இப்ப யானை பாகன் அவன் காலை கெட்டியா பிடிச்சிட்டு தூங்குறான், பரிதாபமா மேல பாக்குறான், அவன் மட்டையை பிடிச்சிட்டு தூங்குறான். இப்ப யானை பாகன் சொல்றான், தம்பி மட்டையை விட்டுறாத, கெட்டியா பிடிச்சிக்கோ, நான் உனக்கு ₹10,000 தரேன், இதோ மடியில் தான் வச்சிருக்கேன்னா. மேல தூங்குறவனுக்கு இந்த நிலைமையிலயும் ஒரு சந்தோஷம், மேற்கொண்டு ஒரு ₹10,000 நமக்கு கிடைக்கும் போல இருக்கே அப்படின்னு. இந்த சமயத்தில் ஒருத்தன் ஒட்டகத்தை ஓட்டிட்டு வந்தான் அந்த பக்கமா குளிப்பாட்டுறதுக்கு. யானை பாகம் பார்த்துட்டான், ஐயா ஒட்டகக்காரரே, அதை இங்கே கொண்டுட்டு வா, எங்கள் காலை பிடிச்சி பத்திரமா இறக்கி விடு, நாங்கள் பணம் கொடுக்குறோம்னா. அவனும் பணத்துக்கு ஆசைப்பட்டு வந்தான். அவன் காலை பிடிக்கிற சமயம் ஒட்டகம் ஒன்று அழுவி போட்டுது. இப்போ மூணு பேருமே வரிசையாக தொங்குறாங்க. ஒட்டகக்காரன் கத்துறான், தம்பி மட்டையை விட்டுறாத, கெட்டியாக பிடிச்சிக்கோ, நான் என் மடியில் இருக்கிற 5,000 உனக்கு தந்துடுறேன்னா. மேலே தொங்குறவனுக்கு இன்னமும் சந்தோஷம், இவனும் பணம் தர்றேங்கிறான், அப்படின்னா இன்னைக்கு நமக்கு மொத்த பண வரவு எவ்வளவு அப்படின்னு ஒவ்வொன்றா கூட்டி பார்க்க ஆரம்பித்தான். மனக்கணக்கு சரியாக வரல, அதனால் அப்படியே விரலை விட்டு எண்ண ஆரம்பித்தான். அவ்வளவுதான், மட்டையை விட்டுட்டு கை நழுவி வந்துட்டுது. மூணு பேரும் பொத்துன்னு ஆற்றுல விழுந்தாங்க, படாத பாடுபட்டு தட்டு தடுமாறி கரைக்கு வந்து சேர்ந்தாங்க. மூணு பேர் மடியில் இருந்த பணமும் ஆற்றோட போட்டுது. பேராசை பெருநஷ்டம் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குல்ல, அதை விளக்கறதுக்காக சொல்லப்பட்ட கதை இது. ஒரு நாள் தெரு வழியாக அவன் நடந்து வந்துகிட்டு இருக்கிறான். தெருவில் ஒரு காசு கிடந்தது, அதை பார்த்துட்டான், அது குனிஞ்சு எடுத்தான். அது ஒரு பழங்கால காசு. அந்த காசு நடுவில் ஒரு துளை இருந்தது, அதாவது துளையிட்ட நாணயம், பழங்காலத்தில் புழக்கத்தில் இருந்த ஒரு நாணயம் அது.
துளையிட்ட நாணயம் கிடைச்சதுன்னா ரொம்ப நல்லது, அது அதிர்ஷ்டம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை உண்டு. இவன் கையில் அது கிடைச்சதும் ரொம்ப சந்தோஷப்பட்டான். இனிமே என்னுடைய கஷ்டம்லாம் தீரப்போகுது, அதிர்ஷ்டம் என்னை தேடி வரும், நான் பணக்காரன் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காசை தன்னுடைய கோட்டு பையில் பத்திரமா போட்டு வச்சுக்கிட்டான். அடிக்கடி அதை தொட்டு பார்த்துக்கிறது உண்டு, வெளியில் எடுக்க மாட்டான். இப்படியே கொஞ்ச காலம் ஆச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சு தெரியுமா, நிஜமாவே அதிர்ஷ்டம் அவனை தேடி வர ஆரம்பிச்சுட்டுது. செல்வம் வந்து குவிஞ்சுது, பணம் பதவி புகழ் எல்லாம் வந்து சேர்ந்தது. சமூகத்தில் அவன் ஒரு பெரிய மனுஷன் ஆயிட்டான். எல்லாரும் அவனை பாராட்டினாங்க. அவன் எதை தொட்டாலும் வெற்றி, எல்லாம் அந்த காசோட மகிமை அப்படின்னு அவன் மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டான். தினமும் காலையில அந்த கோட்டை போட்டுக்கிட்டு தான் வெளியில கிளம்புவான். புறப்படுறதுக்கு முன்னாடி கோட்டு பாக்கெட்டை தொட்டு பார்த்துக்குவான், உள்ள காசு இருக்கா அப்படிங்கிறத உறுதிப்படுத்திக்குவான். அதுக்கப்புறம் தான் வெளியில கிளம்புவான். இப்படியே பல வருஷம் ஓடி போச்சு. ஒரு நாள் அவனுக்கு அந்த ஆசை வந்துட்டுது, அதாவது அந்த துளையிட்ட நாணயத்தை எடுத்து கண்ணால் பார்க்கணும் அப்படின்னு. காலையில் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான். அப்போ தன்னுடைய மனைவிகிட்ட சொன்னான், ரொம்ப நாளைக்கு அப்புறம் என்னுடைய அந்த நாணயத்தை இன்னைக்கு வெளியில் எடுத்து பார்க்க போறேன்னா. என்னத்துக்கு அது, இப்போ அதை பார்க்க வேணாமே அப்படின்னு மெதுவாக இழுத்தாங்க அந்த அம்மா. இல்லை இல்லை, நான் பார்த்தே தீரணும் அப்படின்னு அவன் தன்னுடைய சட்ட பைக்குள்ள கையை விட்டான். உள்ளே இருந்த நாணயத்தை வெளியில் எடுத்தான், பார்த்தான். பார்த்தா அவனுக்கு ஆச்சரியமா போச்சு, அந்த நாணயத்துல தொலையே இல்லை, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி அவன் ரொம்ப குழம்பி போயிட்டான். இப்போ அந்த அம்மா சொன்னாங்க, நான் தான் ஒரு நாள் உங்க கோட்டு ரொம்பவும் தூசியா இருக்கேன்னு சொல்லி அதை ஜன்னலுக்கு வெளியில உதறினேன். உள்ள இருந்த அந்த காசு அப்ப எனக்கு தெரியாது, ஞாபகத்துல இல்லை, அது தெருவில் விழுந்துட்டது போல இருக்கு. அதுக்கப்புறம் எவ்வளவோ தேடி பார்த்தேன், கிடைக்கல. அதுக்குள்ள அதை யாரோ எடுத்துட்டு போயிட்டாங்க போல இருக்கு. அது இல்லைங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சா வருத்தமா இருக்குமேங்கிறதுக்காக நான் தான் வேற ஒரு நாணயத்தை எடுத்து சட்ட பைக்குள்ள வச்சுட்டேன் அப்படின்னு விவரத்தை சொன்னாங்க அந்த அம்மா. இது எப்போ நடந்ததுன்னு கேட்டான். உங்களுக்கு அந்த காசு கிடைச்சதே அன்னைக்கு மறுநாளே இது நடந்து போச்சு அப்படின்னாங்களாம். இதை கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க, அவனுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுத்தது அந்த நாணயம் இல்லை, அவனுடைய நம்பிக்கை, அதாவது தன்னம்பிக்கை, அதுதான் வேலை செஞ்சிருக்கு. இதிலிருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, வாழ்க்கையில முன்னேற நினைக்கிறவங்களுக்கு தன்னம்பிக்கை ரொம்ப முக்கியம். அது இல்லைன்னா முன்னேற முடியாது. ஒருத்தன் சொன்னானா, நான் எப்பவுமே என்னதான் சார் நம்புவேன், மற்றவங்களை நம்ப மாட்டேன். நேற்றுக்கு பாருங்க, திடீர்னு 10 பேர் என்ன அடிக்க வந்துட்டாங்க, நான் ஒருத்தனாவே அதை சமாளிச்சேன் அப்படின்றான் ரொம்ப பெருமையா. அது எப்படின்னு கேட்டாங்களாம், ஒரே ஓட்டமா அங்கிருந்து ஓடி வந்துட்டேன் அப்படின்னா. முதலாளிக்கு முன்னாடி தொழிலாளி சிரிச்சா மரியாதை குறைச்சால், ஒரு ஆபீசருக்கு முன்னாடி பியூனி சிரிச்சா மரியாதை குறைச்சால், இப்படி சொல்லி சொல்லி சிரிப்புங்கிறது ஏதோ மரியாதை குறைவான செயல்னு காலங்காலமாக போதிக்கப்பட்டு வந்து இப்போ சிரிப்பு தன்மை வந்து சிறைப்பட்டு போச்சான் நம்ம உடம்புக்குள்ள. அந்த சிறைப்பட்டிருக்கிற சிரிப்பை வெளியில் கொண்டு வர்றதுக்கு தான் ஜோக்குன்னு ஒரு சாவியை போட வேண்டியிருக்கு. வேற ஜோக்குக்கும் சிரிப்புக்கும் சம்மந்தமே இல்லை, அது ஒரு சாவியாக உபயோகப்படுது. ஏற்கனவே இருக்கிற இயல்பு தன்மையை வெளியில் கொண்டு வர்றது. அந்த குழந்தை தன்மையோடு இருக்கணும், குழந்தை தனம் தான் இருக்கக்கூடாதே தவிர, அந்த குழந்தை தன்மை கடைசி வரைக்கும் நமக்கு நீடிச்சதுன்னா ஹார்ட் அட்டாக் வராது. குழந்தை தன்மை வேற, குழந்தை தனம் வேற. குழந்தை தன்மை பெரிய வயசானா கூட குழந்தை தன்மையோட இருக்கலாம். இப்போ ஒரு அம்மா வந்து ஒரு பிள்ளை எழுப்பிச்சான், தட்டி எழுப்பியிருக்கு காலையில். இப்படிய காலம் அம்மா வந்து, ஏ எழுந்துடா, காலேஜுக்கு நேரம் ஆயிட்டுது அப்படின்னு எழுப்பிச்சான். அந்த புள்ளை இழுத்து போத்திட்டு, நான் காலேஜுக்கு போக மாட்டேம்மா, எனக்கு போறதுக்கு பிடிக்கலன்னு இருக்கு. அந்த அம்மா விடலை, வயசானம்மா நீ எழுப்பே, நீ போய் தாண்டா ஆகணும் அப்படின்ட்டு இருக்கு. அந்த புள்ள எழுந்திரிச்சு உட்காந்து கேட்டிருக்கு, ஏம்மா என்னை வந்து ஏன் இப்படி தொந்தரவு பண்ற, தூங்க விடாம அப்படின்ட்டு இருக்கு. அப்போ அந்த அம்மா சொல்லிச்சான், ஏ நீ வந்து காலேஜுக்கு ஏன் போக மாட்டேங்கிற, அதுக்கு ரெண்டு காரணம் சொல்லு அப்படின்ட்டு இருக்கு. அந்த அம்மா பிள்ளைய கேட்டிருக்கு, நீ காலேஜுக்கு ஏன் போக மாட்டேங்கிற, ரெண்டு காரணம் சொல்லு. அப்போ அந்த பிள்ளை சொல்லிச்சான், ஏன் போக மாட்டேன்னா, ஒரு காரணம் அங்கே இருக்கிற மாணவர்களுக்கெல்லாம் என்ன பிடிக்கல, பசங்களுக்கெல்லாம் என்ன பிடிக்கல. ரெண்டாவது காரணம், அங்கே இருக்கிற வாத்தியார்களுக்கும் என்ன பிடிக்கல, ஆசிரியர்களுக்கும் பிடிக்கல, மாணவர்களுக்கும் பிடிக்கல, அதனால நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி படுத்துட்டுது. ஏய், அதுக்காக நீ வந்து போகாமல் இருக்கக்கூடாதா, காலேஜுக்கு போய் தான் ஆகணும்னு மறுபடியும் எழுப்புது அந்த அம்மா, வயசான அம்மா. அப்புறம் எழுந்திரிச்சு உட்காந்துக்கிட்டு அந்த புள்ள கேட்டுதான், என்ன எதுக்கு காலேஜுக்கு போகணும்னு நீ சொல்ற, அதுக்கு ரெண்டு காரணம் சொல்லு அப்படின்ட்டு. அப்போ அந்த அம்மா சொல்லிச்சான், டே ஏன் சொல்றேன்னா, முதல் காரணம் உனக்கு வயசு 54, ரெண்டாவது காரணம் நீ தான் பிரின்சிபால். அதாவது 54 வயசுலயும் அவர் குழந்தை தன்மையோட இருக்காரு பாருங்க. அவங்க அம்மாவுக்கு அது புள்ள தானே,
அதுதான் குழந்தை தன்மைங்கிறது. குழந்தை தனம் இல்ல, இது குழந்தை தனங்கிறது வேற, குழந்தை தன்மைங்கிறது வேற. அந்த குழந்தை தன்மை மாறாம மனுஷன் வாழணும்னு சொல்லி இப்ப சொல்றாங்க. நமக்கு வருகிற நோய் நொடிக்கெல்லாம் அதுதான் காரணம். இப்ப ஹார்ட் அட்டாக் திடீர் திடீர்னு வர்றதுக்கு அதுதான் காரணம். மன இருக்கம் வரப்படாது. குழந்தைய எல்லாரையும் குழந்தைய ஆக்க முடியாது, ஆனா குழந்தை தன்மையை நம்ம வளர்த்துக்கலாம். இந்த 200 தடவை சிரிப்பு தன்மையை இருந்துட்டு இருக்கலாம். எல்லாரையும் குழந்தை ஆக்கிறதுக்கு வழி விஞ்ஞானத்துல இது வரைக்கும் வழி கிடையாது. ஒரு ஒரு டாக்டர் கண்டுபிடிச்சாராம். ஒரு டாக்டர் என்ன கண்டுபிடிச்சாருன்னா, ஒரு மாத்திரை சாப்பிட்டா ஒரு வயசு குறையும் அப்படின்னு ஒரு மாத்திரையை கண்டுபிடிச்சாராம் ஒரு டாக்டர். ஒரு மாத்திரை சாப்பிட்டீங்கன்னா ஒரு வயசு குறையும். உடனே ஒரு பாட்டி அம்மா போச்சு, 90 வயசு பாட்டி, எனக்கு ஒரு பாட்டில் மாத்திரை கொடுங்க டாக்டர் அப்படின்னு வாங்கிட்டு வந்துருக்கு. வாங்கிட்டு வந்து ஒரு மாத்திரை சாப்பிட்டா ஒரு வயசு குறையும்னாரா, மறுநாள் ஒரு 30 வயசு பொண்ணா மாறி இது போயிருக்கு. முத நாள் 90 வயசு பாட்டியா போச்சு, 30 வயசு பொண்ணா மாறி அதே டாக்டர்கிட்ட போச்சு. இடுப்புல ஒரு வயசு கை குழந்தை, அது சட்டை கிட்ட போடாம கட்டவரில் வாயில வச்சுட்டு உட்காந்துருக்கு. தூக்கிட்டு அதே டாக்டர்கிட்ட போயிருக்கு. போனதும் அந்த டாக்டர்கிட்ட சொன்ன, ஏம்மா வந்திருக்கேன்னு கேட்டார். ஒன்றும் இல்லை டாக்டர், நேற்று உங்ககிட்ட வந்தேன், மாத்திரை கேட்டேன், ஒரு மாத்திரை சாப்பிட்டா ஒரு வயசு குறையும். நீங்கள் நான் ஒரு பாட்டில் மாத்திரை வாங்கிட்டு போனேன், ஏதோ ஒரு ஆர்வத்தில் ஒரு 30-40 மாத்திரையை சேர்த்து சாப்பிட்டேன், அதனால இப்படி ஆகிட்டோம் பாருங்க அப்படின்ட்டு டாக்டர் சொன்னார். இதுக்கு ஏமா வருத்தப்படுற, எல்லாரும் வயசு குறையணும்னு தான் நினைக்கிறாங்க, உனக்கு வயசு குறைஞ்சிட்டது, சந்தோஷப்படு, இதுக்கே மறுபடியும் என்னை தேடிட்டு வந்தேன். அப்போ இந்த அம்மா சொல்லிச்சா, என்னை பற்றி பரவாயில்ல டாக்டர், இடுப்பில் பாருங்கள் ஒரு வயசு கை குழந்தை, இது ரொம்ப ஆர்வத்தில் ஒரு 70-80 மாத்திரையை சாப்பிட்டுட்டுது, இது என் வீட்டுக்காரரு. இது இப்படியே உட்காந்துக்கிட்டே இறங்க மாட்டேங்குது, நான் எங்கே தூக்கிட்டு போகிறது, எதையாவது ஒரு மாத்திரையை கொடுத்து இறக்கி விடுங்க டாக்டர், அப்போ தான் நாம் பார்த்தேன், அதுக்காக தான் வந்தேன்னு தான். அதாவது இயற்கைக்கு மாறாக நம்ம போனோம்னா இப்படிப்பட்ட பிரச்சனையெல்லாம் வந்துடும். அப்புறம் வழியில் போகும்போது இடுப்பில் ஒரு குழந்தைய தூக்கிட்டு வந்தால் நம்ம கேட்கணும், அந்த அம்மாட்ட, ஏமா இது ஏன் உன் பிள்ளையா உங்கள் வீட்டுக்காரரான்னு கேட்கணும். அப்படி குழப்பம் வந்துடும். இயற்கையை மாற்ற முடியாது, ஆனால் அந்த குழந்தை தன்மையை வந்து நம்ம கொண்டு வரலாம். அதுக்காக சொல்லுவாங்க, எந்த துறையில் சேர்க்கறது, சிவில் இன்ஜினியர் ஆக்கலாமா, மெக்கானிக்கல் இன்ஜினியர் ஆக்கலாமா, அதை வந்து அல்லது எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் ஆக்கலாமா அப்படின்னு ஒரு அம்மாவுக்கு ஆசை. அப்போ எல்லா துறையும் இருக்கீங்கன்னு அர்த்தம். பையனை எந்த துறையில சேர்க்கறது, அம்மாவுக்கு முடிவு பண்ண முடியல, அப்பாவாலையும் ஒன்றும் சொல்ல முடியல. உடனே இவர் என்ன பண்ணார், பையனை அழைச்சிட்டு ஒரு மனோதத்துவ டாக்டர்கிட்ட போனார், ஒரு உளவியல் டாக்டர்கிட்ட போய், சைக்கியாட்ரிஸ்ட், இது மாதிரி என்னம்மா விஷயம்னு கேட்டிருக்காரு அந்த டாக்டர். ஒன்றும் இல்லை சார், எங்கள் என் பையனை வந்து மேற்கொண்டு படிப்புக்கு சேர்க்கணும், இன்ஜினியரிங் காலேஜில் சேர்க்கணும், சிவில் இன்ஜினியர் தேவலாமா, மெக்கானிக்கல் இன்ஜினியரா, எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரா, எது இவனுடைய சுபாவத்துக்கு தகுந்தாப்புல நீங்கள் வந்து ஒரு துறையை சொன்னீங்கன்னா அது ஈஸியாக இருக்கும் படிக்கிறதுக்கு, அதுதான் உங்களை மன ரீதியாக நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி சொல்லுங்கன்னு அழைச்சிட்டு வந்துருக்கேன். இது ஒன்றும் கஷ்டம் இல்லைம்மா, ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு அந்த டாக்டர் உடனே அந்த பையனை கூப்பிட்டு, என்னப்பா நல்லா இருக்கே அப்படின்னு தட்டி கொடுத்தார். சின்ன பையன், கொடிய, இவனுடைய சுபாவம் என்னங்கிறத நான் ஈஸியாக கண்டுபிடிச்சி சொல்லிடுறேன், அதுக்கு தகுந்தாப்புல இப்போ இருந்தே சொல்லி கொடுத்து நீங்கள் பழக்கி கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நர்ஸை கூப்பிட்டார். நர்ஸ்னு அந்த அம்மா வந்தது, இந்த பாரு இது மாதிரி ஒரு மேஜையில் ஒரு சுத்தியல் கொண்டு வந்து வை, ஒரு கொரடு கொண்டு வந்து வை, ஒரு ஸ்க்ரூ டிரைவரை கொண்டு வந்து வை, இந்த பையனை அப்படி கொண்டு வந்து விடுவோம், இவன் சுத்தியலை போய் தொட்டான்னு எடுத்தான்னா ஆசையாக ஏதாவது ஒன்று எடுப்பான், சுத்தியல் எடுத்தான்னா சிவில் இன்ஜினியருக்கு படிக்க வச்சுருவான், கொரடு எடுத்தான்னா மெக்கானிக்கல் இன்ஜினியருக்கு படிக்க வச்சுருவோம், ஸ்க்ரூ டிரைவர் எடுத்தான்னா எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் படிக்க வச்சுருவோம், இது அவனுடைய சுபாவத்தை கண்டுபிடிக்கிறது சுலபமான வழி அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டார். ரொம்ப ஈஸியாக அந்த நர்ஸு கொண்டு வந்து ஒரு கொரடு, ஒரு சுத்தியல், கொரடு, ஸ்க்ரூ டிரைவர் வச்சுட்டு அப்படி ஒதுங்கி நின்னது, பையனை கொண்டு வந்து விட்டாங்க. பையன் என்ன பண்ணா, நேராக போய் அந்த நர்ஸை கட்டி பிடிச்சிக்கிட்டான். உடனே அந்த டாக்டர் சொன்னாராம், இவனை வந்து டாக்டருக்கு படிக்க வச்சுருங்க. அதுதான் அவனுக்கு அவன் சுபாவத்துக்கு பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி ஒருத்தருடைய சின்ன வயசுலேயே நம்ம எந்த துறைக்கு கொண்டு போகலாம் என்ன ஏதுங்கிறது, இளம் இளையும் பயிர் முளையில் தெரியும்பாங்கல்ல, சின்ன வயசுலேயே தெரிஞ்சிடும் அது. பெரிய பெரிய இதெல்லாம் ஒரு பெரிய எழுத்தாளர் மேல்நாட்டில் பிற்காலத்தில் வந்து பெரிய எழுத்தாளர் ஆனாராம், அவருக்கு சின்ன வயசில் படிக்கும் பொழுது ஒரு கட்டுரை எழுத சொல்லியிருக்கிறார் வாத்தியார். என்ன கட்டுரைன்னா, விபத்து அப்படின்னு தலைப்பு, விபத்துன்னு சொல்லி ஒரு கட்டுரை அல்லது கதை எழுதுங்கன்னு சொல்லியிருக்காரு. இந்த சின்ன பையனாக இருக்கும்போது எழுதுனானா, அவன் பிற்காலத்தில் பெரிய நாவலிஸ்ட், பெரிய எழுத்தாளரானா, சின்ன வயசுலேயே அவன் விபத்துங்கிற தலைப்புக்கு என்ன எழுதுனா, ஒவ்வொரு வரியிலையும் ஒவ்வொரு திருப்பம், அதாவது ஒரு 10வது மாடியில் ஒருத்தன் வெள்ளை அடிச்சுக்கிட்டு இருந்தான்
அப்படின்னு எழுதுறான். 10வது மாடியில வெளிப்பக்கமா நின்றுட்டு ஒருத்தன் வெள்ளை அடிச்சுக்கிட்டு இருந்தான். துரதிருஷ்டவசமாக அந்த வெள்ளை அடிச்சவன் கால் தவறி கீழே விழுகிறான், விழுந்துகிட்டு இருக்கான். அதிர்ஷ்டவசமாக அந்த நேரம் சாலையில் ஒரு வைக்கோல் வண்டி வந்து கொண்டிருந்தது. அடுத்தது துரதிருஷ்டவசமாக அந்த வைக்கோலின் நடுவே ஒரு கடப்பாறை சொருகியிருந்தார்கள். அதிர்ஷ்டவசமாக இவன் அந்த கடப்பாறையில் விழவில்லை, துரதிருஷ்டவசமாக அவன் வைக்கோலிலும் விழாமல் தரையில விழுந்து செத்து போட்டான். இந்த ஆளு இதை எழுதினவன் பிற்காலத்தில் பெரிய எழுத்தாளர் ஆகிட்டாரான், பெரிய இதாகி அப்படி வந்து சுபாவம் வந்து சின்ன வயசுலேயே தெரியும் யாரா இருக்கு என்ன அப்படின்னு சொல்லி. நமக்கெல்லாம் அது இந்த நம்ம ஆசிரியர்களுக்கே சில சுபாவங்கள் உண்டு, அது உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச விஷயமா இருக்கும். ஒவ்வொரு அவங்கவுங்க துறை சம்பந்தப்பட்ட இதாக இருக்கும். ஒரு 3 பேராசிரியர்கள் ஒரு ஊருக்கு போனாங்க, ஒரு பெரிய பல்கலைக்கழகத்தில் இது மாதிரி பேசுறதுக்கு 3 துறை பேராசிரியர்கள் போனாங்க. ஒரு உடற்பயிற்சி ஆசிரியர், ஒரு ஃபிசிக்ஸ் பேராசிரியர், ஒரு கணக்கு வாத்தியார், 3 பேரும் போனாங்க. கணித பேராசிரியர் இது மாதிரி ஒரு விழாவில் பேசி முடிச்சதும் கொண்டு போய் கெஸ்ட் ஹவுஸில் 3 பேரையும் தங்க வச்சாங்க. நாளைக்கு மறுநாள் அவங்க ஊருக்கு போகணும், இது மாதிரி விழாவில் கலந்துக்கிட்டு முடிஞ்சதும் கணித பேராசிரியருக்கு ஒரு ரூம், அந்த இவருக்கு அந்த ஃபிசிக்ஸ் பேராசிரியருக்கு ஒரு ரூம், உடற்பயிற்சி ஆசிரியருக்கு ஒரு ரூம் போட்டு கொடுத்தாச்சு. இது மேல்நாட்டில் நடந்தது, அதனால என்னன்னா அவங்களுக்கு அந்த ஆகாரம்லாம் டப்பாவிலேயே வச்சிருக்கிறாங்க. அந்த டப்பாவில் டின்னு ஃபுட்டுங்கிறாங்கல்ல, அது மாதிரி டின்னில் அடைச்சி அவங்கவுங்க ரூமில் வேண்டிய ஆகாரம்லாம் வச்சு கொடுத்துட்டாங்க. கொடுத்து கொண்டு போய் விட்டு வந்துட்டாங்க. அந்த வந்துட்டு மறுநாள் காலையில் எழுந்திரிச்சார் இந்த அந்த இந்த ஆர்கனைசர். அப்போதான் அவருக்கு அப்படியே பதறி போயிட்டார். ராத்திரி அந்த 3 பேராசிரியர்களுக்கும் 3 டப்பாவில் உணவு கொடுத்தோம், ஆகாரம். அதை திறக்கிறதுக்கான கருவியை கொடுக்காம வந்துட்டோம், திறக்கிறதுக்கு ஒரு பொருள் அது இல்லாமல் கொடுத்தோம். எப்படி அவங்க டப்பாவை திறந்தாங்களா, சாப்பிட்டாங்களா, என்னன்னு தெரியல அப்படின்னு இவர் பதறி போய் விடிய விடிய விடிஞ்சதும் ஓடுறாரு, விழுந்தடிச்சு அந்த இந்த வரவேற்ற ஓடி போய் முதல்ல அந்த உடற்பயிற்சி ஆசிரியர் கதவை திறந்தாரா, ரூமை திறந்தா அவர் நிம்மதியாக தூங்கிட்டு இருக்காரு, டப்பா திறந்து கிடக்கு, சாப்பிட்டு நிம்மதியாக தூங்கிட்டு இருக்காரு. உடனே இவர் போய் தட்டி எழுப்பி, எப்படி சார் அந்த டப்பாவை திறந்தீங்க, அந்த இதை கொடுக்கலையே நாங்கள் உங்களுக்கு அப்படின்னு. இது என்ன சார், உடல் பலம் தான் சார் முக்கியம், டப்பாவை பலம் ஓங்கி கீழே அடிச்சேன் திறந்துட்டுது, அது என்ன பெரிய காரியம் அப்படின்னு சொல்லி உடற்பயிற்சி செஞ்சிட்டேன் அதனால சாப்பிட்டேன் இருக்காரு, பரவாயில்ல சார் அப்படின்னு சொல்லி அடுத்த ரூமுக்கு ஓடிருக்காரு. அங்கே ஃபிசிக்ஸ் வாத்தியார் உட்காந்துருக்காரு, அவரும் அதே மாதிரி நிம்மதியாக தூங்கியிருக்காரு, இது டப்பா திறந்து கிடக்கு. போய் திறந்து எப்படி சார் திறந்தீங்க நீங்கள் டப்பாவை அப்படின்னா, அது என்ன சார் எந்த இடத்துல ப்ரெஷர் கொடுக்கணும்னு எனக்கு தெரியும், அந்த இடத்துல அழுத்தனம் திறந்துட்டுது டப்பா, அது எனக்கு நமக்கு டெக்னிக் வந்தது தானே அப்படின்னு அந்த திறந்து சாப்பிட்டேன்ட்டார். இவர் அப்பாடா நிம்மதியாக போச்சு. அடுத்தது கணக்கு வாத்தியார் ரூமுக்கு ஓடினார், அங்கே போனால் அவர் தூங்கவும் இல்லை, டப்பாவும் திறக்கலை, மூடியே இருக்கு, ஏ என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி அந்த கணக்கு ஏதோ ஒரு எழுதிட்டு இருக்காரு பேப்பரில். கணக்கு வாத்தியார் என்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு அவர். ஒன்றும் இல்லை, அசியூம் தி டப்பா இஸ் ஓப்பன் அப்படின்னு சொல்லி மேற்கொண்டு கணக்கு போட்டுக்கிட்டு இருக்காரு சார் அப்படின்னா. இது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சுபாவங்கிறது, அது இயல்பாக அமையிறது, ஆசிரியர்களுக்கு வந்து எல்லாருக்குமே வந்து அப்படி அமையிறது. என்னோட படித்தவர்கள் இன்னைக்கு பல பேர், ஒருத்தன் தான் அவன் சின்ன வயசில் ஒரு பையன் ஜானகிராமன் ஒருத்தன் பக்கத்தில் என்ன பென்சிலாலேயே குத்திக்கிட்டு இருப்பான். இன்னைக்கு அவன் கும்பகோணத்தில் இன்னைக்கு பெரிய டாக்டர், எல்லாருக்கும் ஊசி போட்டுக்கிட்டான். அப்படி சின்ன வயசுலேயே சுபாவம் அங்கே யார் யார் எப்படி வருவாங்க அப்படின்னு தெரியும். அந்த அவங்களுடைய அந்த படிக்கும் பொழுதே அந்த இது தெரியும். என்னோட படித்தவர்கள் நிறைய பேர் அது மாதிரி ஒவ்வொரு துறையில் வந்திருக்கிறாங்க. சில பேர் வந்து இந்த நான் சொன்னது மாதிரி மேல்நாட்டில் ஒரு பெரிய பிரபலமான வக்கீல், அந்த வக்கீல் வந்து சின்ன சின்ன வயசு அவர்கிட்ட வாதாடுறதுக்கு எல்லாரும் பயப்படுவாங்களாம். அந்த வக்கீல் சின்ன வயசில் எப்படி இருந்தான் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்லியிருக்கிறாங்க ஒரு பேட்டியில். அவங்க இந்த பையன் இவன் சின்ன வயசுலேயே வருங்காலத்தில் பெரிய வக்கீலாகிடுவான்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. என்ன பண்ணான்னா, அப்பா வந்து பேப்பர் படிச்சுட்டு உட்காந்துருக்காரு, அம்மா சமயக்கட்டில் இருக்கிறாங்க, இவன் பையன் அவன் ரூமில் இங்கே ஏதோ பண்ணிட்டு இருக்கான், ஒரு பூனை வீல் வீல்னு கத்திக்கிட்டு இருக்கு, அம்மா கதறிக்கிட்டு இருக்கு ஒரு பூனை. உடனே அம்மாவுக்கு புரிஞ்சு போச்சு, டேய் அந்த பூனை வாழை பிடிச்சி இழுக்காதரா அப்படின்னு கத்திருக்கு அந்த அம்மா, பூனை வாழை பிடிச்சி இழுக்காதரான்னு. ஆமாம், இங்கேயும் சில பேர் சில பூனைகள் இருக்கு, அது வாழை யாரும் பிடிச்சி இழுத்துறாதீங்க
பூனை வாழை பிடிச்சிருக்காருன்னு அந்த அம்மா கத்திருக்கு. அப்ப அவன் சொன்னானா, அம்மா நான் வந்து பூனை வாழை பிடிச்சி இழுக்கல, பூனை தான் அது வாழை பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்கேன்றான். நான் ஒன்றும் பூனைக்கு இடைஞ்சல் பண்ணல, பூனை தான் வாழை இழுத்துக்கிட்டு இருக்கு, நான் அது வாழை இழுக்கலன்றான். ஓடி போய் பார்த்துருக்குறாங்க அம்மாவும் அப்பாவும், பார்த்தா இவன் பூட்ஸு காலால மிரிச்சுக்கிட்டு இருக்கான், பூனை வாழை இழுத்துக்கிட்டு இருக்கு. அவன் பிற்காலத்தில் பெரிய வக்கீல் ஆயிட்டான். அதாவது ஒரு தான் பேரில் தப்பு இல்லைங்கிறது மாதிரி பேசினா பாருங்க. அவங்க அம்மா வந்து சொல்லியிருக்கு இப்படி, அது சின்ன வயசுல அவங்கவுங்களுக்கு அந்த இது இருக்கும். சில பேருக்கு ஆராய்ச்சி விஞ்ஞான மனோபாவம் வந்துடும், விஞ்ஞானம். சில பேருக்கு சின்ன வயசுலேயே ஒருத்தன் மூஞ்சில் ஒருத்தன் குத்திட்டு இருப்பான், படி சின்ன ஆரம்ப இளம் வயசுலேயே ஒருத்தன் மூஞ்சில் ஒருத்தன் குத்திட்டு இருப்பான். அவங்கெல்லாம் பிற்காலத்தில் சட்டசபைக்கு வரலாம்.